உன் பிரிவு எங்களுக்கும் துயரத்தை தருவதாக இருக்கிறது. ஆனால் கடமையை நிறைவேற்ற நட்பு தடையாக கூடாது. சுக்ரீவனுக்கு சேவை செய். மகனை மறந்து விடாதீர்கள் தாயே. தேவி, பக்தனை பிரிய முடியாது பகவான் எத்தனை வேதனைப்படுகிறார்? பகவானை பிரிய முடியாது பக்தன் வேதனைப்படலாம், பக்தனை பிரிய முடியாது பகவான் வேதனைப்படுவதா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியம் என்ன தேவி? பக்தனின் இதயத்தில் உள்ள பவித்ர பாவமே பகவானின் அற்புத சக்திக்கு மூல காரணம். பக்தன் இல்லையே பகவான் இல்லை. எதற்கு இந்த விதண்டாவாதம்? சர்வசக்தி சம்பந்தரான பரமாத்மா அனுகிரகம் பக்தனுக்கு முக்தி தருமே அன்றி இந்த பஜனை பாட்டு தோத்திரம் எதுவும் பகவானுக்கு சக்தி அளித்ததில்லை. நாராயணன் நாராயணன் மாநாரதா, கலக போஜனன் காரணத்தோடு தான் வருவாய். கலக போஜனன் என்று பெயர்தான். கடின உபவாசத்தில் காலம் கடைச்சி வருகிறேன் சுவாமி. திரிலோக சஞ்சாரி, உனக்கு என்ன பஞ்சம்? எங்கு அடியெடுத்து வைத்தாலும் கலகம். அந்த காலம் போனது தாயே. அதுவும் ராமராஜ்ய புண்ணியவசத்தால் பூலோகம் உற்றும் மாறி போனது. வீண் துரோகம், ஆணவ அநியாயம் இல்லை. நித்ய கல்யாண மங்கள கோஷத்தோடு விளங்கும் அந்த பட்டாபிராமன் பரிபாலனத்தில் போன்றவருக்கு வேலையே இல்லை. அதனால் தான் பூலோகம் மீது ஆசையை விட்டு மேலோகத்திற்கு பயணம் செய்தேன் தாயே. எதற்கு? கலகம் மூட்டவா? நாராயண, காரணம் இல்லாத கலகம் நாரதம் மட்டும் ஏற்படுத்தியதுண்டா சுவாமி? முக்கிய பிரச்சனையில் மூழ்கியிருப்பதாக தோன்றுகிறது. இந்த சமயத்து நான் இங்கிருப்பது உச்சமில்லை. போய் வரவா? நாரதா தாயே, தேவ முனிவன் உனக்கு தெரியாதது இல்லை. பகவானின் சக்திக்கு வரம்பு உண்டா சொல். ஐயையோ, ஆண்டு அருளும் எம்பிரானான பரந்தாமனையே தன் பக்தி பாசத்தை கொண்டு வைக்கும் பக்தனுக்கு அசாத்தியம் ஒன்று உண்டா மகேஸ்வரா? கேட்டதற்கு சரியான பதிலை சொல். லங்கை யுத்தம் வென்றது ராமபானத்தின் பிரதாபமா இல்லை ஆஞ்சநேயனின் ராமநாம ஜப காலட்சேபமா? நாராயண, இந்த பிரச்சனை சிக்கல் நிறைந்தது அன்னையே. அதிமேதாவிகள் தான் இதை தீர்க்கலாமே ஒழிய என்னை போன்ற ஜடாதாரிகளுக்கு முடியாது. என்றால்? ஒன்றுமில்லை, ராமபானம் இணையற்றது, ராம நாமம் ஈழற்றது, சிறப்பன்றி எதை சொல்வது? ஆஞ்சநேயன் அரண்யவாச சமயத்தில் சீதாமாதா தடயம் கண்டு ராமனுக்கு சொல்லவில்லையா? சஞ்சீவி தந்து லக்ஷ்மணனின் மூர்த்தி எழுதிக்கவில்லை. நம்பிக்கைக்குரிய பக்தன் என்று நிரூபித்துக் கொண்டதால் ஆஞ்சநேயனின் பிரிவு ஸ்ரீராமனுக்கு வருத்தம் கொடுத்தல் சகஜம். ஆஞ்சநேயன் பக்தியே ஸ்ரீராமனின் சக்திக்கு மூல காரணம் என்றால் சரியா? அவன் என்ன சிவதனத்தை வளைத்தானா சேதுரனை கட்டினானா? அந்த சக்தி மிகுந்த ஸ்ரீராமன் கூட ஆஞ்சநேய காயமின்றி அடிகூட முன்வைத்தது உண்டா? ஹனுமானின்றி ராமாயணம் உண்டா? ராவண வதம் தான் உண்டா? நாராயண நாராயண, இது ஏதோ தேவ ரகசியம் மகாதேவா. தேவதேவனான தாமே இதை விளக்க வேண்டும். தெரிவித்தவருக்கு கீர்த்தி, தெரிந்து கொண்டவருக்கு முக்தி. நாராயண நாராயண. பரந்தாமா, பட்டாவி ராமா, பக்தஜன சாம்ராஜ்ய சார்வபோமா, பரதன் ஸ்வர்ண குடை பிடிக்க, இருபக்கமும் லட்சுமண சத்திருக்கிணர் நின்று வெஞ்சாமரம் வீச, நின் பாதத்தின் மலர் வருடி அனுமான் சேவை புரிய, ஜெகன்மாதா சீதாதேவி இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்க, அந்த பூலோக வைகுண்டத்தை, அந்த பட்டாபிஷேக வைபவத்தை கண்குளிர தரிசித்து, நின் திவ்ய மங்கள மேனி அழகை ஆசிரியர சேவிக்க கொடுத்து வைத்தவர்க்கே மகா பாக்கியம். அதற்கு இந்த யயாதிக்கு அதிர்ஷ்டம் இல்லையே பிரபு. ஜயாதி ராஜேந்திரன், அயோத்திக்கு வராததை குறித்து வேதனை அடைய வேண்டாம். கடமை புரிதலே அரச தர்மம், தர்மத்தை கடைபிடித்தலே ராமனின் லட்சியம். லட்சிய பக்தனான நீ எனக்கு எப்போதும் நெருங்கிய தன்யனானேன் பிரபு, தன்யனானேன் பிரபு. தேவி, அத்தனை தூரத்தில் இருந்தும் உங்கள் இதயத்துடன் நெருங்கியுள்ள யயாதி அதிர்ஷ்டசாலி பிரபு. பார்த்தாயா கௌரி,
ஆஞ்சநேயன் சிறந்த தொண்டன், இணையில்லாதவன். ராமனை ஏயாதி தியானித்ததும் அவன் பக்திக்கு கூட கட்டுப்படுகிறான். பகவானுக்கு பெரிய பக்தன் சிறிய பக்தன் என்னும் பேதமே இல்லை. அனைவரும் ஒன்றே. அப்படியா? அதையும் பார்த்து விடலாம் என்றால் அந்த பக்தி எத்தகையது என்று பரீட்சிக்க வேண்டியதுதான். மாயா மாயா, ஜெயாதி பக்தனாம் முத்தனாம், அதை சற்று பரீட்சை செய். Thank you.
ராகினி, இந்த சப்தபேதி அஸ்திரமே உன் உருவை மாற்றட்டும்.